வெல்கம் டு மெச்சிசை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி வந்து தரிசனம் பண்ண வந்தோம். நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுது. ரொம்ப நல்லாவே பெருமாளை பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. 5:30 போனேன், 9:30 பக்கம் வெளியே வந்தேன். 4.5 மணி நேரம் கழித்து திருப்பதி தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் லட்டு வாங்கினேன். பார்த்திங்கன்னா 10 லட்டு பக்கம் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ 1 லட்டு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லட்டு விஷயம் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருப்பதி லட்டை வந்து ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். ஸோ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு வந்து சுமார் 3 லட்சம் லட்டு வந்து தயார் பண்ணுறாங்களா. 1 நாளைக்கு ஆவரேஜாக 50,000 பேர் வந்து திருப்பதி வந்து விசிட் பண்ணுறாங்க. அந்த 50,000 பேருக்கு வந்து இலவசமாக வந்து லட்டு, ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்டு வந்து கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3 லட்சம் லட்டு வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திருப்பதி லட்டு அதில் வந்து இந்த 2 லட்டு நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன். இந்த 2 லட்டு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பதியில் லட்டு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா சுமார் 300 வருஷமாக லட்டு வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது போக திருப்பதி லட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 620 பேர் வந்து திருப்பதி லட்டு தயார் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் அப்பார்ட் பண்ணிவிட்டு இந்த திருப்பதி லட்டோட மகிமையை நம்ம என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த உலகத்தில் எவ்வளோ வகையான ஸ்வீட்ஸ் இருந்தாலும் திருப்பதி லட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க. திருப்பதி லட்டு வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு லட்டு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு லட்டும் கூட. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 நாளைக்கே 500 kg பியூரான பசுநெய் வந்து யூஸ் பண்ணுறாங்களா. இது போக வந்து கல்லமாவாகட்டும், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புன்னு சொல்லி எல்லாமே பல 500 கிலோ 1000 கிலோ பக்கம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தயாரிக்கிற முறையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு திருப்பதி லட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்ற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்ற பொருளை கண்களால் ஃபஸ்ட்டு பார்த்து ரசிக்கணும். எப்படி வந்து ஒரு சினிமாவில் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து எப்படி ரொமான்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு சாப்பிட்ற பொருளை நம்ம கண்களால் பார்த்து ரசிக்கணும். இப்போ லட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நிறைய முந்திரி பருப்புலாம் இருக்குது. எவ்வளோ தூரம் நீங்கள் ரசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அது உங்களுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால லட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நிறைய முந்திரி பருப்பு இருக்குது, ஏலக்காய் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பழம் வச்சுருக்காங்க நிறையா. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் உங்களால் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பாருங்கள். ஸோ பார்த்து நல்லபடியாக நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடோட ருசி, சாரி சாப்பாடோட பார்வை ஃபஸ்ட்டு பார்த்து நீங்கள் நல்லா ரசித்ததுக்கப்புறம் ஸ்மெல், அதோடய வாசனை எப்படி இருக்குது, நெய் வாசனை, பியூர் பசு நெய் வாசனை வந்து வருது, செம்மையாக இருக்குது. ஓகே, இது நம்ம ஃபஸ்ட்டு உடச்சி பார்ப்போம். உடச்சா பாருங்கள் லட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியுது. இந்த ஏலக்காய் ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை சாப்பிடுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 32 பற்கள் இருக்குது, சாரி வாயில் வந்து 32 பற்கள் இருக்குது உடம்புலங்கிறவங்க. ஸோ வாயில் வந்து 32 பற்கள் இருக்குது. எந்த ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், ருசியான சாப்பாடை வந்து உங்கள் சாப்பாட்டில் போட்டு ஒரு 32 தடவை நல்லா சவைச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த சாப்பாடு வந்து தேவாமிரதம் மாதிரி இருக்குமா, அது அமிர்தம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்குமா. ஆனால் அவ்வளோக்குலாம் இப்போ நமக்கு நேரம் இல்லை, எல்லோரும் ஓடிட்டு இருக்கோம், கடை கடக்கடன்னு சாப்பிட்றது வேகமாக சாப்பிட்றதா இப்போ ரொம்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சாப்பாடு வந்து வேகமாக சாப்பிடக்கூடாது, பொறுமையாக நிதானமாக ரசித்து ருசித்து சாப்பிடணும். ஸோ அறுசுவை அப்படிங்கிறத உணர்றதுக்காக பார்த்திங்கன்னா நாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நாக்கை எவ்வளோ தூரம் நீங்கள் ருசிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ருசித்து வந்து சாப்பிடணும். ஸோ இப்போ நம்ம இந்த லட்டை வந்து சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடையில அந்த கல்கண்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ எவ்வளோ ருசியான சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் வாய் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
அந்த இடையில உள்ள முந்திரி பருப்பு, முந்திரி பழம், அங்கங்கே ஏலக்காய், அதெல்லாம் அப்படியே கடிச்சு சாப்பிடும் போல அந்த லட்டோட ருசியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ஃப்ளேவர் வந்து கூட்டுது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த லட்டுல பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது திருப்பதியில். மீடியமாக எல்லோரும் ஆவரேஜாகவும் பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபா லட்டு அதிகமாக வந்து வாங்குறாங்க. நான் ஆக்சுவலாக பிக் லட்டு வந்து கேட்டேன், பிக் லட்டு ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா 200 ரூபா, அந்த லட்டு வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் காலி அடிச்சுட்டாங்க, அதனால் பிக் லட்டு வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் 50 ரூபா லட்டு மட்டும் ஒரு 10 லட்டு வாங்கிட்டேன். ஸோ அதில் ஒரு லட்டு தான் இது. சாப்பாடை பொறுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, கம்மியாக சாப்பிட்டாலும் அது எவ்வளோ தூரம் நம்ம ருசிச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இங்கே தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதி வந்து ஏழுமலையான தரிசிக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 4 மணி நேரம் ஆச்சு, 4.5 மணி நேரம் ஆச்சு, 5:30 உள்ளே போனோம், 9:30 தான் அந்த பெருமாள் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. அதை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு வேலையை அந்த லட்டை வாங்கிட்டு தான் வந்தோம். ரொம்ப நல்லா இருக்காங்க, கிராம்பு கூட போட்டிருக்காங்க போல, அதுவும் நல்லா இருக்கு. முந்திரி பழமும் நிறைய போட்டிருக்காங்க, அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர், அந்த ஏலக்காவோட சாறு பார்த்திங்கன்னா அந்த லட்டோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அது ஸ்மெல்லும் வருது, அப்படியே சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா மூக்கு வருது, அது அப்படியே கடித்து சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்குது. என்ன தான் லட்டு நம்ம பெருசாக வாங்கினாலும் அதை சாப்பிடும்போது ஃபுல்லாக பூந்தி ஆக்கி தான் சாப்பிட்டுருக்கோம்.
ரெண்டு லட்டில் ஒரு லட்டு காலி பண்ணியாச்சு. ஸோ இன்னும் லட்டு நம்ம பெற சாப்பிட்லாம். ஸோ லட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சொல்லி சொல்லணும் தெரியணும் கிடையாது. திருப்பதி லட்டோட டேஸ்ட் ரொம்ப அப்படியே தேவாமிர்தம் அப்படிம்பாங்கல்ல, அந்த சொர்க்கத்திலாம் கொடுக்கக்கூடிய தேவாமிர்தம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி திருப்பதி லட்டோட டேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இன்னும் ஒரு 10 லட்டு கொடுத்த கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த ஸ்வீட்னஸோட அந்த அது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்வீட் வந்து அப்படியே நாக்கில் படம் போத அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லட்டு வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிற பர்பஸில் அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பதி லட்டை ஃபஸ்ட்டு எப்போ சாப்பிட்டீங்க? நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே நான் சாப்பிட்ருக்கேன். பட் நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்து திருப்பதி போனேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு வந்து டேரெக்டாக வாங்கி வந்து சாப்பிட்டேன். ஸோ இப்போவும் வந்து எனக்கு அந்த லட்டோட ஸ்வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி லட்டு தான். லட்டு தான் ஆக்சுவலாக பிடிக்கும், ஆனால் திருப்பதி லட்டு வந்து ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு லட்டை ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸில் அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.